புத்துயுகம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். யாரையாவது வழிபட வேண்டுமென்றால் உன் பெற்றோரை முதலில் வழிபடு. நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கூட விஜய் சுவாமிஜி இருக்காரு. வணக்கம் சுவாமி. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாஷ்டம் பைரவாய நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். மழைக்காலம் பொதுவாக மாறுகளில் மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க, மழையா இருக்குது. கொரோனாவினிருந்து பிடியில் பயத்திலிருந்து கொஞ்சம் ஒரு 50% வந்து தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு காலநிலைகள் எல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்திலையும் அதன் மீது அவ்வளவு நம்பிக்கை இருக்கவங்க உங்களை தேடி ஜோதிடம் பார்க்க வராங்க? இல்லை, நான் ஏற்கனவே ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிற மாதிரி தான் வந்து நான் பார்க்குறது 7 பேர் தான், 5-லிருந்து 10-7 ஆக்கியிருக்கேன். மக்களுக்கு நம்பிக்கைங்கிறது, ஒரு இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு எப்பவுமே அந்த நம்பிக்கைகள் குறையாது. அந்த இறை நம்பிக்கைங்கிறது பைரவருடைய அருளால் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையினால் அவங்க வரக்கூடிய இடம் ரொம்ப. இது எனக்கு தினம் இவ்வளோ பேர் அவ்வளோ பேர்னு பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகத்தால் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். நீங்கள் இந்த கால் பெருவிரல் ரேகையை பார்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு எப்போவுமே சொல்கிறது உண்டு. அதிகமாக உங்களை தேடி எதுக்காக வருவாங்க? இப்போ நமக்கு சில பேர் தெரியும், இதுக்கு தான் வருவாங்க ஜோதிடத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு 5 டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு வரவங்களாம் இதை தேடி தாங்க அதிகமாக வருவாங்க. 100 பேரில் 75 பேர் இதை மட்டும்தான் கேட்குறாங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் கேட்பாங்க? இல்லை, அப்படி இல்லை. இப்போ என்னை பொறுத்த வரையிலும் நான் பார்த்துட்ருக்கிறது கால் ரேகை மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடோட கோயில் பைரவருடைய வழிபாடுகள் இருக்கிறனால தெய்வத்தினுடைய அனுகிரகங்கிறது தான் எல்லாத்துக்கும் முன்னுக்கு வைக்கிறேன் நான். அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கிற போது எனக்கு இதுதான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுதான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த 5லையும் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு, அல்ல திருமண தடைபட்டு இருக்கவங்களுக்கு இருக்கும், அல்லது பார்த்திங்கன்னா வந்து பிஸ்னஸில் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இருக்கும், அல்லது உடல் வியாதி இருக்கும். இந்த 5ல் 5 விதமாக தான் வரும். எனக்கு இதுதான் ஸ்பெசிஃபிக்காக அந்த கால் ரேகை பார்க்குறக்கு வராங்கிறது கிடையாது. பட் இதில் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தேவை ஒரு தெய்வ கடாட்சம். அந்த தெய்வ கடாட்சங்கள் எங்கே கிடைக்குதோ அவங்க எல்லாத்தையும் நம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த நம்மளுடைய ஜோதிடம் பார்க்க வரும்போது நிறைய பேர் தெரியாமல் இப்போ என்னதான் நிகழ்ச்சியில் நம்ம சொன்னால் கூட ஜாதகம் எடுத்துகிட்டு வருவாங்க, அல்லது அவங்களுடைய ராசி பலன்கள் பிறந்த தேதி கொண்டு வருவாங்க. இப்படி வந்து உட்கார்ந்துட்டுருக்கும்பொழுது நீங்கள் வந்து இல்லைங்க இது இப்படி இல்லை, கால் பெருவிரல் ரேகையை மட்டும்தான் பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஆச்சரியம் எப்படி இருக்குது? இல்லை, 99% என்னை வர்றவங்க நான் ரேகையில் பார்க்குறேன்னு தெரிஞ்சுதான் வர்றாங்க. யாருமே மோஸ்ட்லி நான் ஜாதக ஃபோனில் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் கேட்குற போதோ அல்லது நான் ஃபோனில் பேசுகிற போதோ கேட்பாங்க ஒரு சில பேர் ஜாதகம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிம்பாங்க. நான் சொல்கிறதே வந்து எனக்கு ஜாதகமே தேவையில்லை. ஒரு சில பேர்த்துக்கு ஜாதகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஜாதகமே தேவையில்லைங்கிறத என்னுடைய வாதம் முன் வச்சிட்ருக்கேன். எல்லாருமே வந்து பார்க்குற போதே வந்து ரேகை எடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து எடுக்க ஆரம்பிச்சிருந்தா அடுத்து ஒரு 5-6 நிமிஷம் பார்க்க ஆரம்பிச்சிரும், பலன் சொல்ல ஆரம்பிச்சிடும். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது உங்களை பற்றி நீங்கள் எங்கிட்ட தெரியப்படுத்த வேண்டாம், உங்கள் ரேகையை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கவர் பைரவருடைய அனுகிரகத்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வருங்கிறத என்னுடைய முன்னிறுத்திட்டுருக்கேன். இப்போ இந்த ஜாதகத்தோட கட்டம் அல்லது இந்த ராசி பலன்கள்லாம் பார்க்கும்போது பொதுவாக நம்ம கம்ப்யூட்டரில் அடித்தாலே போதும், இந்த ராசிக்காரங்களோட சேரலாம், நட்சத்திரக்காரங்களோட சேரலாம், அல்லது இந்த கட்டங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. பட் இந்த கல்யாணம் பார்க்கும்போது எப்படி இந்த கால் பெருவிரல் ரேகையில் எந்த கோடை வச்சு நாட் பண்ணி அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும், நல்லபடியாக இருக்கும் அல்லது நடக்காது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறீங்க? இல்லை, கோடுகளை பற்றி நம்ம பேசினா நிறைய பேசிட்டே போகலாம். இந்த கோடுகள் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே சொன்னால் புரியாது. ஏன்னா நம்மளுடைய முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸில் அந்த கோடுகள் லைனாக வந்துகிட்டு இருக்கும். இப்போ ஒரு ஆண் பெண் எப்படி ஜாதகத்தில் வச்சு பொருத்தம் பார்க்குறோமோ அது மாதிரி இந்த கால் ரேகையை வச்சு பொருத்தம் பார்க்கணும்னா ஆண் பெண் ரெண்டு பேர்த்தினுடைய ரேகை வேணும். அந்த ரெண்டு பேர்த்தினுடைய ரேகை வச்சு அமைப்புகள் உள்ளே வரக்கூடிய முகங்கள் உள்ளே வரக்கூடிய கோடுகள் கணக்கிடுற போது எனக்கு வந்து ஒரே சேமாக பார்த்திங்கன்னா 7 கோடி 8 கோடுகள் இந்த மாதிரி கணக்கு எடுப்பேன். அந்த கணக்கில் சரியாக வர்ற போது மேட்ச் பண்ணுவேன். இப்போ மேட்ச் பண்ணுறது இந்த கோடு தான் வரணும் இந்த கோடுன்னு சொன்னால் யாருக்கும் புரியாது. ஏன்னா நான் சொல்கிறது வந்து வில்வக்கோடு, நாகக்கோடு, அதிமக்கோடு, கத்திரிக்கோடு இந்த மாதிரி கோடுகள் நம்ம பேர் நான் வச்சுருக்கறனால அந்த பேர்கள் சொன்னால் புரியாது. அது பார்க்குற போது பார்த்திங்கன்னா நிறையா ஜாதகங்கள் இப்போ வந்து பொருத்தங்கள் பார்த்து இந்த கால் ரேகை வச்சு பொருத்தங்கள் பார்த்து இன்றைக்கி ஏகப்பட்ட கல்யாணங்கள் நான் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது மாதிரி இந்த கால் ரேகை பொறுத்தவரையிலும் கோடுகளை கணக்கிட்டு உங்களுடைய உடம்புலிருந்து வரக்கூடியதும் அந்த கால் ரேகை. இந்த ரேகையை வச்சு பலன் சொல்கிறவா அந்த பலன் துல்லியமாக தெளிவாக இருக்குங்கிறத என்னுடைய கருத்து. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களா நீங்கள், இந்த நட்சத்திரக்காரங்களா நீங்கள், இந்த நிறம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஊருக்கு போகவே கூடாது, இந்த பைக் வாங்கக்கூடாது அல்லது கார் வாங்கக்கூடாது, நாய் வச்சுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஜோதிடக்காரர்களும் சொல்கிறது உண்டு ராசிக்காரர்களை பார்த்து.
அந்த வகையில் நம்மளுடைய இந்த கால் பெருவிரல் ரேகையை பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா தீட்டு வீடுகளுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறதெல்லாமே ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கா? அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை எப்படி சொல்கிறீங்க? இல்லை, நான் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். எந்த ஒரு ஜாதகத்திலும், என்னுடைய கருத்தை மட்டும் நான் முன் வைக்கிறேன், எந்த ஒரு ஜாதகத்திலும் இந்த திசைக்கு போகக்கூடாது, இந்த வண்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லைங்கிறது என்னுடைய வாதமாக நான் முன்வைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இதை தெளிவுபடுத்தினா தான் மக்களுக்கும் புரியும். எந்த ஒரு ஜாதகத்துலேயும் இந்த திசையை பற்றி வராது, இந்த ஊருக்கு போகக்கூடாதுங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் வராது. நான் அனலைஸ் பண்ணுறது, இந்த கால் ரேகை வச்சு நான் அனலைஸ் பண்ணுறது, நான் வரக்கூடிய கோடுகள் வச்சு நான் கால்குலேட் பண்ணுறதும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 9 நவகிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், 27 நட்சத்திரங்கள் பலமாக இருக்கணும், உங்கள் டைம் நல்லா இருந்தால் நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம், உங்கள் டைம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நான் முன் வச்சிட்ருக்கேன். அந்த டைம் சரியாக இருக்கிறதுக்கு நவகிரகத்தை ஃபஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ணுறேன். இந்த கோடுகளை வச்சு நவகிரகம் கால் ரேகை வச்சு அனலைஸ் பண்ணுறேன். 27 நட்சத்திரத்தை பல பார்க்குறேன். ஏதாவது வம்சாவளியில் தோஷங்கள் இருக்கா, அந்த வம்சாவளியில் வரக்கூடிய தோஷங்கள் யாரால் ஏற்பட்டுச்சு, அதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு தான் நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருக்கும் நான் தெளிவுபடுத்துகிறதே பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த நிலை இதுதான் உங்களுக்கு ஜாதகமாக அமையும் பலமாக இருக்குங்கிறத நான் கொண்டு போயிட்டுருக்கேன். எந்த திசை வராது, எந்த ஒரு நிலை இந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுல, இந்த வண்டி எடுக்கக்கூடாதுங்கிறதுல ஜாதகத்தில் வராது. அது நான் முன் வைக்கிறது என்னுடைய கருத்து. நிறங்கள் வந்து இப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே வந்து இல்லை கண்டிப்பாக. இப்போ நம்ம கால் பெருவிரல் ரேகைகளை பார்த்துட்டு ஒரு திருமணமோ அல்லது குழந்தை பிறப்போ இதெல்லாம் சொல்லும்பொழுது கேட்பாங்க, ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா? அப்படி பிறக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நீங்களே டைம் குறித்து கொடுத்துருங்க, நீங்களே பேர் வச்சு கொடுத்துருங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு சாத்தியமானது? இல்லை, அது நிறைய நடந்திருக்கு. இந்த கேள்வி நல்ல கேள்வி. என்னென்னா, ஒரு குழந்தை பாக்கியமே இல்லாமல் வருடக்கணக்கில் கிட்டத்தட்ட 5 10 குழந்தை பாக்கியமே இல்லாமல் வந்து பார்க்குறாங்க ஒரு சில பரிகாரங்கள். அது ஆண் பெண் கணவன் மனைவினுடைய ரேகை எடுத்து பார்க்குறோம். ஏன் குறைகள்ங்கிறது ஃபஸ்ட்டு கணவன் செயல் வம்சத்தில் வரக்கூடியதா, அல்லது அந்த பெண்ணுடைய கிரக ரீதி ஏதாவது மைனஸ் இருக்கா, அது என்ன பலப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது, ஒரு ஆன்மீகமாக ஒரு தெய்வ கடாட்சமாக அந்த தெய்வத்தினுடைய பைரவருடைய உத்தரவுப்படி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பூஜைகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு பரிகாரங்களாக இருக்கட்டும், அல்லது ஸ்தலங்கள் போயிட்டு வரதாக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுறபோது கரெக்டாக அது குழந்தை பாக்கியம் இருக்குது. இன்றைக்கி பல நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு நான் பேர் வச்சுருக்கேன் முன்னொன்று. அது ஒவ்வொரு விஷயங்களும் அது கடவுளுடைய அனுகிரகத்தால் பண்ணியிருக்கு. அது நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ ஜாதகம் பார்த்து அல்லது பிறந்த நேரம் பார்த்து அந்த லக்னம் பார்த்து ராசி பார்த்துல பேர் வைக்கிறாங்க, பேருடைய முதல் எழுத்து வைக்கிறாங்க இல்லையா. இப்போ எனக்கு என்னோடய குழந்தை இந்த ராசியில் பிறந்திருக்கு, இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது, ஜோதிடக்காரங்க இந்த பேர் வைக்கலான்னு சொல்கிறாங்க சாமி, அந்த பேர் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு உங்ககிட்ட வந்து கால் பெறுவர்களை பார்க்க வராங்களா? இல்லை, நிறைய பார்த்துருக்காங்க. அதாவது நிறைய பேர் வச்சுருக்கிறது, நான் பேர் நிறைய வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த கோடுகளை கணக்கிட்டு எண்கள் கணக்கிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா டைம் எழுதி அந்த டைம் குறித்து அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. எப்பவுமே இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசி நட்சத்திரம் வராது. இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் என்ன ராசி என்ன நட்சத்திரங்கிறது எடுக்க முடியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க அந்த கோடுகளை கணக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அந்த கோடுகளை கணக்கிட்டு பலன் சொல்கிறோம், அந்த கோடுகளில் பேரும் நட்சத்திரம் ராசி இந்த மூணு விஷயங்கள் வராது. அப்போ இந்த ரேகையை வச்சு நம்ம பார்க்குற போது, இந்த கோடுகளை கணக்கிடுற போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன குறை என்ன நிறை அப்படிங்கிறத இதில் துல்லியப்படுத்திடலாம். எதனால் பலம் இல்லாமல் இருக்குது, ஒருத்தர் வந்து உட்காடுறாங்க அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா கூட நான் எண்களை கணக்கிடுறேன். இப்போ வந்து ஒரு புதனுடைய ஆதிக்கம் 5, சுக்கரனுடைய 6 வச்சா நல்லாயிருக்குங்கிற அதை கால்குலேட் பண்ணித்தான் அவங்களுக்கு பேர் அமைச்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து ஜாதகங்கள் வந்து பார்த்தா ஒன்றுமே பார்க்கலினா கூட சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் இதில் ஒரு க்யூரியாசிட்டி இருக்குமே, இது எப்படி பார்க்குறாங்க, என்னவா பார்க்குறாங்க, அதை எப்படி அந்த மனுஷன் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தேடி வந்து பரிசோதிச்சுட்டு போனவங்களாம் இருப்பாங்கல்ல? நிறைய உண்டு, அதுதான் நிறைய உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன போல் ஒரு சில வார்த்தைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கணவன் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து பார்க்கணும்னு நினச்சி வருவாங்க. ஒய்ஃபு சரி வலுக்கட்டாயமாக ஒரு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வருவாங்க. ஹஸ்பண்டு வரபோது வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, சரி ஏதோ கேட்குறாங்க வீட்டில் வர சொல்லியிருக்கேன் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகை எடுத்து அவர் ரேகை தான் பார்ப்போம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஆண்களுக்கு பார்க்குறது சிறப்பு, ஏன்னா வீட்டினுடைய தலைவனுக்கு ஆண்களுக்கு பார்க்குறது சிறப்பு. நம்ம எடுத்து பார்க்குற போது பார்த்திங்கன்னா அவர் அப்படியே ரொம்ப டல், ஒரு ஒரு ஃபீல் இல்லாமல் இருப்பார். ஒரு ஒரு ஏதோ கூட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருந்துகிட்ருப்பாங்க. பார்க்க ஆரம்பித்த சொல்ல ஆரம்பிக்க பார்த்திங்கன்னா பேச்சு டோனே மாறிடும்.
அவங்க ஒய்ஃப் வீட்டம்மா வந்து எதையுமே கேட்க மாட்டாங்க. இவர் ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இவர் தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ் கரெக்டாக வரும்போது என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடக்குது, இது வரைக்கும் என்ன மைனஸ்லாம் நடந்துச்சு, என்ன ப்ளஸ் நடந்துச்சு, அதெல்லாமே நம்ம சொல்கிற போது அவர் மைண்டில் ஏற்றிட்டு அப்படியே அவர் கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சிருவார். அதுபோல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்கிற போது கண்டிப்பாக நம்புவாங்க. அடுத்தது இந்த ரேகை எப்படி, இந்த கால் ரேகைங்கிறது இது வரைக்கும் யாருமே சொல்லலை, இவர் எப்படி அதை பற்றி லைஃபை சொல்கிறாரு. ஒவ்வொரு விஷயம் நான் பேசுகிற போது தெளிவாக சொல்லுவேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, உங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட எதுவும் தெரியப்படுத்த வேண்டாம், நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணங்கள் எங்கே வருது அப்படின்னா நம்ம சொல்கிற வார்த்தைகள், அடுத்தது நம்ம சொல்கிற விஷயங்கள். நான் என்ன தான் நான் வந்து இப்படி பேசிகிட்டு இருந்தாலும் நான் சொல்கிற பாயிண்ட்ஸுகள் சரியாக இருக்காங்கிறத ஒவ்வொருத்தரும் நம்ம அவங்க முடிவெடுக்க வேண்டியது. நான் அதனால தான் தெளிவாக சொல்லுவேன், உங்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நான் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருந்தால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லைஃபை சொல்லிவிடுவேன், அந்த லைஃபை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் டே நான் டைம் எடுத்துக்குவேன். அந்த டைம் எதுக்காக எடுத்துக்கிறேன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு நான் எடுக்கிறதில்ல, அந்த பைரவருடைய உத்தரவு ப்ரேயர் கொண்டுட்டு போய் அந்த ப்ரேயரில் வச்சு ஒன் நாள் ஒன் டே டைம் எடுத்து அதை அடுத்த நாள் தான் அவங்களுக்கு தீர்வு கொடுக்குறேன். அது பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, அல்லது என்னால் என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதை எடுத்து கொடுக்குறேன், அது சரியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சின்ன எண்ணங்கள் பார்க்கணுன்னு தோணுது. நிறையா கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட்டு, ஆனால் நான் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சிலிருந்து இப்போ தான் வந்து எனக்கு பைரவட்டை மண்டிட்டு ஒரு ஏழு பேர்த்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏழு பேர்த்துக்கு மேலே நான் பார்க்குறதே இல்லை. அப்போ அந்த ஏழு பேர்த்துக்கு பார்க்குறது கூட சரியாக இருக்கணும், சரியாக இருக்கும், சரியாக இருக்குது. இப்போ பொதுவாக ஜோதிடம் பார்க்குறவங்கலாம் பார்த்துருக்கீங்க, பார்த்தோன்னா நான் பார்த்த விதத்தில் காளியை வழிபட்டு ஜோதிடம் பார்ப்பாங்க, அல்லது மாரியம்மனை கொடூரமான தெய்வங்கள் எல்லாம் முன்னிறுத்தி தான் அவங்க வந்து அந்த ஜோதிடம் பார்க்கறது அதிகமாக நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து பைரவர், அதுவும் நான் எல்லாம் உட்காருன்னா உட்காரும் படுனா படும், அது எவ்வளவு சாதுவாக ஒரு மனுஷனை விட சாதுவாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு அதனுடைய ஒரு தெய்வத்தையாக நீங்கள் கையில் எடுத்துட்டு இந்த ஜோதிடம் பார்க்கறதுக்கான காரணம் என்ன? இல்லை, நான் வந்து இந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய காரணங்கள் எனக்கு வந்து ரொம்ப குழந்தையாக இருக்கிற போதுலேருந்து பைரவர் பற்றல் அதிகம் கிட்டத்தட்ட. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15-20 டாக் வச்சுருக்கேன், 20 டாக் பக்கமாக இருக்குது. அது ரொம்ப எங்க சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நாய் பற்றுதல் அதிகம். அது எனக்குள்ளே ஏன் பைரவர் வந்தான்னு தெரில. இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோயில், இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக உருவாகி போயிட்டுருக்கிறதுக்கு எனக்குள்ளே பைரவர் வந்தார்ந்து நான் சொல்லுவேன். எனக்கு குருவே வந்து மனிதர்கள் கிடையாது, பைரவர் தான் நான் குருவை வச்சுட்டுருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் டெய்லியும் காலையில் ஒரு 5 நிமிஷம் நான் பிரார்த்தனையில் வைக்கிற போது செப்பரேட்டாக அந்த 5 நிமிஷம் பைரவர் குருவாக நமஸ்காரம் அவன் பாதத்தில் வச்சிடறேன். அப்போ அந்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய பைரவராக இருக்கக்கூடிய ஏன் நான் எடுத்து வந்தேன்ல, நான் சின்ன வயசில் நடந்து வளர்ந்ததுலேருந்து நாய் பற்றல் அதிகம், நாய் நாயின்னு அப்படியே வளர்த்திக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தேன். எனக்குள்ளே பைரவர் ஸ்தானங்கள் உள்ளே வந்தது ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதை எடுத்து சரியாக வழிபட ஆரம்பித்தேன். பைரவருடைய அனுகிரகம் ஏதோ கடுகளவு நமக்கு காற்றளவு நமக்கு கொடுத்துருக்கான்னு நம்புகிறேன். அந்த காற்றளவு இன்றைக்கி மக்களுக்கு சரியாக போயிட்டுருக்கு. அந்த சரியாக எது வந்தாலும் நம்ம மக்களுக்கே கொண்டுட்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த இவ்வளோ பெரிய பைரவருடைய வழிபாடுகள், பைரவர் உள்ளே வந்தது தான் பைரவர் குருவாக இருந்து இதை கொண்டு போயிட்டுருக்கேன். சில நாய்கள் எல்லாம் வீட்டுக்கு வாங்கினோம்னா வாங்கின 3 நாளில் இறந்து போய்டும், அல்லது 3 வருஷத்தில் இருக்கும். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, இப்போ தான் அதுக்கு 7 வயசு, 10 வயசு, 15 வயசுன்னு சொல்கிறாங்க. உங்கள் கிட்டே இருக்கிறதுல அதிக வயசுடையது என்ன, அதோட பேர் என்ன, எங்கேருந்து வாங்கினீங்க, என்ன மாதிரி அதை பராமரிக்கிறீங்க, அதுக்கு எப்படி அன்பு செய்கிறீங்க? இல்லை, அன்புங்கிறதையே ஒரு பிராணிகள் பார்த்திங்கன்னா நாய் நம்ம எவ்வளோதான் நம்ம கோவப்பட்டாலும் அதை அடித்தாலும் அடுத்த ஒரு 5-6 நிமிஷம் வந்து நிற்கும். மனிதனுடைய நன்றி உள்ள பிராணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நாயின் தான் நான் சொல்லுவேன். பல வருடங்களாக வச்சுருக்கேன். என்னுடைய சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு வில்லேஜில் பிறந்தேன். அப்பா அதில் ஒரு நாயில் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க எப்போவே பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ராஜபலைங்கிறது ஒரு டாக்கு, அப்பாவுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்பிலிருந்து ஒரு 25-30 இயர்ஸ் 40 இயர்ஸ் பேக்லேயே அதை வச்சுருந்தாங்க. அதிலிருந்து அன்பு செலுத்துறதுங்கிறது வளர்த்துறதுங்கிறது நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயம். ஒரு சில பேர்த்துக்கு பூனை கேட்டை நிறைய வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கையை நம்ம ரசிக்கணும். அது டாக் மட்டும் கிடையாது, என்கிட்ட இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் நிறைய வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா நம்மளை ரசிக்கிற போது எவ்வளோதான் நீங்கள் டென்ஷனாக இருந்தாலும் ஒரு நாய், ஒரு ரெண்டு நாய் வீட்டில் வச்சுருக்கிற போது அந்த நாயை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சில மாற்றங்கள், மனரீதி ஒரு எனர்ஜி கிடைக்கும். வளர்த்துறங்கிறது இயற்கை தான், அதுக்கு கொடுக்கக்கூடிய சாதங்கள் அந்த பெட்டிகிரி கொடுத்துட்ருக்கோம். அது அன்பு செலுத்துறதுங்கிறது பார்த்திங்கன்னா என்னை அறியாமலேயே அதில் வந்து அதனுடைய பாசங்கள் அதில் விழுகணும். அது இயற்கையாகவே இருந்ததுனால தான் அந்த பைரவருடைய அருள் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பைரவர் தான் நாய் வாகனம், அந்த வாகனமாக இருக்கக்கூடியது இவ்வளோ வச்சு வளர்த்திட்ருக்கேன். ஒரு புண்ணியத்துக்கு ஏதோ அதுக்கு 4 நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுனால அது நமக்கு ஒரு பெரிய புண்ணியமாக இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன். எவ்வளோ அன்னதானங்கள் கொடுத்துட்ருக்கேன். வாயில்லாத ஜீவன் ஒரு 10 நாய், டெய்லியும் 20 நாய் நான் கொடுத்துட்ருக்கேன் வளர்த்துறங்கிறது
அது ஆத்மாத்மான சந்தோஷமா ஆத்மாத்மான சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கேன். அதிக வயசு உள்ளது எத்தனை வருஷமா? 14 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கு. 14 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. ஒரு ராஜபாளையம் தான் அது. கிட்டத்தட்ட நான் ரொம்ப அது ரொம்ப ரசிச்சு கொண்டு வந்தேன். அது இன்றைக்கி வந்து அது ஒரு உயிராகவே இருந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15-17 டாக் 20 டாக் பக்கம் மாதிரி வச்சுருக்கேன். எல்லாமே எல்லா ஒரு ஒவ்வொரு விதத்துலேயும் இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த நாய்ங்கிறது அது அது ஹாப்பி தான். அது 14 வருடம் முடிஞ்சிருச்சு. அது இன்னமும் கிட்டத்தட்ட நாய்க்கு ஆயுஸே பார்த்திங்கன்னா 15-17 சொல்லுவாங்க. டக்குனு என்னாகனா அந்த 15 வருடங்கள் முடிகிற போது வெயின் நரம்பு ப்ராப்ளம் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு வரும். அது அந்த நடக்கக்கூடிய நிலைமை குறைஞ்சி அது அப்படியே படுத்து படுக்கையாக இருக்கும். இதுதான் நாய்க்கு உண்டான வயதாகி எப்படி நம்ம வீட்டில் பெரியவங்க வந்து வயதாகி கடையில் படுத்து படுக்கிறான்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த நாய்க்கும் பார்த்திங்கன்னா வெயின் நட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டல்லாகும். கண் கொஞ்சம் மங்களாகும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அப்போ கண் மங்களாகிற போது வாக்கிங் அதெல்லாம் குறைக்கும். அப்புறம் அப்படியே டெத் ஆகிடும். அதுதான் அதனால் பைரவர் தான் எல்லாமே. இந்த கால் ரேகையை நான் எடுத்து பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பலாயிரக்கணக்கான மனிதர்கள் சந்திச்சிருப்பேன். இன்றைக்கி என்னை வந்து சந்திக்கிறவங்க அத்தனை பேரும் வீட்டில் ஒரு பிராணி வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற போது அவங்க வளர்த்துறாங்க. கண்டிப்பாக வீட்டில் நாய் வளர்த்துற ரொம்ப விசேஷம். ஏன் விசேஷம் அப்படின்னா இது வந்து ஐதீகம் நான் சொல்லலை. பைரவர் வீட்டில் நாய் வளர்த்துறதுனால அந்த நாய் வீட்டுக்கு நம்ம ஒரு தயிர் சாதம் வைக்கிறோம், அந்த சாதம் வைக்கிறோம், நாய் பிளேட்டில் போட்டு வைக்கிறோன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா டாக் சாப்பிட்றது சுற்றி சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு சுற்றி அவுட்டரில் கொஞ்சம் வைக்கும். யமன் உள்ளே வரபோது அந்த சாதத்தை பார்த்து அதை எடுத்து சாப்பிட்டு போயிட்டேன்னா தீங்கு நினைக்க மாட்டான் அப்படிங்கிறக்காகத்தான் நாயை வளர்த்து சொன்னாங்க. நாய் வந்து ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா திடீர்னு மரணங்கள் வரும், வீட்டுக்கு வரக்கூடிய எமன் கெட்ட விஷயங்கள் நாயோட போயிடுச்சுன்னு சொல்லி அது ஒரு ஐதீகம். இந்த மாதிரி நாய் வளர்த்து ரொம்ப விசேஷம். எல்லாரும் பைரவர் கிட்டேயே வணங்குங்க. செவ்வாய்க்கிழமைகளில் ஃபேஸ்புக் வழியாக உங்களுடைய அந்த பூஜை எல்லா நாடுகளுக்குமே சேர்ந்து ஒரு கரெக்டான டைமை கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயந்தான். அது யூகே, யூஎஸ், இந்தியான்னு எல்லாருமே சேர்ந்து வழிபடுறாங்க. அந்த வழிபாடு, அதுவும் பைரவரை வச்சே வழிபாடு, அந்த விளக்கு பூஜை, அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப அதாவது நான் ஒரு விஷயம், ஒரு ஜோதி, ஜோதிங்கிறது ஒரு விளக்கு. எல்லாத்துக்கும் நான் வந்து கிடந்த ஒரு 10 வருடங்களாக நான் பண்ணிகிட்ருந்தேன். சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து சரி இதை மக்களுக்கு கொண்டுட்டு போகணும், நாம் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா விளக்கு பூஜைங்கிறது ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு, மண் விளக்கு தூண்டிட்டு நீங்கள் வீட்டில் ஒரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 இந்த மண் விளக்கு பற்ற வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக இந்த நாமத்தை 1008 ஜபம் பண்ணுங்கள். இதை சொல்லிக்கிட்டே வாங்க. இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா இந்த மண்ணுளுக்கு ஜோதி, இப்போ நம்ம பார்த்து நம்ம ஜபம் பண்ண அந்த ஜோதி பார்க்க பார்க்க பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய மேக்னெட்டிக் பவர், ஒரு வைப்ரேஷன் உள்ள வரும். இன்றைக்கி நான் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சில வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். இன்றைக்கி குறைஞ்சது 300,000 குடும்பங்கள், அது உலகம் நாட்டில் நம்ம தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாமே நம்ம அதுக்கு கீழே ஃபாலோவர்ஸ் ஆரம்பித்து லட்சக்கணக்கான பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் பைரவ பீடத்தில் பண்ணிகிட்ருக்கேன். ஊரில் இல்லைனா கூட அங்கே இருக்கக்கூடிய பீடத்தில் இருக்கக்கூடிய ஐயர் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் எங்கே இருந்தாலும் ஒரு விளக்கு பற்றி வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாயந்தரம் 5:30 செவ்வாய்க்கிழமை 5:30 பைரவ பீடம்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதில் லைக் கொடுத்து வைங்க. அதிலே உங்களுக்கு தெரியும் பைரவ பீடம் எஃபியில் ரெகுலராக பாருங்கள். அந்த வைப்ரேஷன் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். தொடர்ந்து பண்ணுங்கள். இது ஒரு 10 வேலை, 10 ரூபாய் நமக்கு செலவாகும். ஒரு 1/2 ஹவர் இதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பெரிய மாற்றங்கள் வரும். இந்த மண்ணுளக்கு பூஜைங்கிறது பெரிய மகத்துவம். 100,000 பேர் பண்ணிட்டு தாங்க இன்றைக்கி 100,000 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக இருங்க, பைரவருடைய அருள் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பைரவருடைய படம் வச்சு நீங்கள் அதை பிரார்த்தனை பண்ணுங்கள். படம் வேணுன்னா கூட நீங்கள் எனக்கு என் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ்ஸு வித் மொபைல் நம்பரோட வித் பின்கோட் நம்பரோட போடுங்க, அனுப்பிச்சு வைக்கிறேன். பைரவருடைய அருளால் எல்லாத்துக்கும் கிடைக்கும். பைரவர் படம்னு சொன்னோன்னா பைரவரோட கோயில் வந்து பெருமளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு, பெருமளவில் அதை கட்டிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா. அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற பைரவரை தான் நீங்கள் வந்து புகைப்படமாக வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கீங்களா? இப்போ கிட்டத்தட்ட குறைஞ்சது மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 1000 2000 படம் வெளியே பைரவர். இப்போ கோயில் ஒரு இடத்துல கட்டிகிட்ருக்கேன். பைரவ ஸ்டாச்சு வச்சு ஒரு தரிசனத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 ஒரு ஃபீட்டு ஸ்டாச்சுவாக வச்சு அந்த பைரவர் தான் அந்த படம் தான் வச்சு தரிசனத்தை வச்சு பூஜைகள் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. அந்த பூஜைகள் இருந்து தான் அந்த படத்தை தான் வெளியில் கொடுத்துட்ருக்கேன். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பைரவர் படம் சுவாமி படம்னா நம்ம வந்து ஒரு பெயிண்டிங்கில் வரதை நம்ம பார்த்துருக்கோம். பட் ரியலாகவே இந்த படத்தை வச்சு வழிபாடு இன்றைக்கி பல 1000 பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நான் வச்சுருக்கக்கூடிய சுவாமியினுடைய படம் தான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்ருக்கிறது. நிறையா வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, படம் நிறைய கேட்டு வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லோரும் தேவைங்கிறவங்களும் நான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம பீடத்தில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய படம் தான் நான் அனுப்பிச்சிட்ருக்கேன்.
வைரவ ஃபவுண்டேஷன் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள பண்றீங்க, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சொல்லுங்க, பைரவா ஃபவுண்டேஷன் இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? பைரவா ஃபவுண்டேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பைரவா ஃபவுண்டேஷன்ல இன்னைக்கு ஏகப்பட்ட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த கொரோனா காலத்துல கூட ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டோம், ஏகப்பட்ட பேருக்கு மாஸ்க் நிறைய சொல்லிட்டே போல, அதுக்கு இந்த நேரம் பத்தாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணுறதுன்னா ஹெல்த் கேரு, இன்னொன்று ஸ்டடீஸு, இன்னொன்று ரூரல் டெவலப்மெண்ட். இந்த மூணு விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னாக முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர். நான் ரெண்டு வியாதி கையில் எடுத்து கடந்த 17-18 வருடங்களாகவே கிட்டத்தட்ட பைரோ ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 17-18 முடிஞ்சிருச்சு. பைரோ ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பித்து கேன்சர் கிட்னி டாக்டர்ஸு கிட்டத்தட்ட 4 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கேன்சர் கிட்னிக்கு ஆயுர்வேதால் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ட்ரீட்மெண்ட்டு, நம்ம பைரோ ஃபவுண்டேஷன் மூலிமா இயங்கிட்டுருக்கு. ரொம்ப அற்புதமாக டாக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக அதனுடைய கைராசியும் கூட ரொம்ப அற்புதமாக இருக்குது. கொடுத்துட்ருக்கோம் கேன்சர் கிட்னி. இன்றைக்கி வந்து ரொம்ப முடியாதவங்க கூட இன்னும் பல வருடங்களாக உயிரோடு இருக்காங்க. அந்த ஆத்மா சாந்தி, அந்த ஆத்மானுடைய நிலைப்பாடுகள், உயிர் நம்மளை விட்டு போகுங்கிறது, அந்த கேன்சர் ஒரு கொடிய நோய், அந்த நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி பைரவர் கொடுத்துருக்காங்கிறது நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். எல்லாத்துக்கும் எங்கிட்ட வந்து வாங்குகிற மருந்துகள் பார்த்திங்கன்னா டாக்டர் சந்திச்சுட்டு எங்கிட்ட வந்து பிளஸிங் வாங்குறாங்க. அந்த பிளஸிங் அவங்கள ஒரு முன்னுதல் உந்துதலாக கொண்டுட்டு போயிட்டுருக்கு, ஒரு எனர்ஜி கிடச்சிட்ருக்கு. அதே மாதிரி கிட்னி, இந்த ரெண்டு விஷயங்கள் கேன்சர் கிட்னி டாக்டர்ஸ் வந்து சந்திக்கிறாங்க, நீ வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன், என்னால் முடிஞ்ச கிட்டத்தட்ட 1000-கணக்கான குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன உதவிகள் நான் நிறைய டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே இந்த பைரவ் ஃபவுண்டேஷன் கீழே வரக்கூடியதாக இயங்கிட்டுருக்கு. பைரவ் ஃபவுண்டேஷன், பைரவ் ஹெல்த் கேரு, பைரவ் பீடம், இந்த மூணு விஷயங்கள் இயங்கிட்டு இருக்கு. நிறைய பேசிகிட்டே போகலாம் அதை பற்றி. எல்லாம் பைரவ் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் புரியும். இப்போ பொதுவாக பள்ளிவாசலில் போய் கயிறு கட்டணும் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் சொல்லி தான், அங்கே போனீங்கன்னா ஒரு சின்ன கயிறு கட்டிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு, இந்த கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போனீங்கன்னா உனக்கு இருக்கக்கூடிய அந்த கவலைகள்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்துக்கள் முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் அல்லது சாமியை வழிபடக்கூடிய கோயில்கள் இருக்கிற பூசாரிகளை வந்து அந்த பூசாரிக்கிட்ட போனால் அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஜோதிடம் பார்க்கறது அல்லது சமூகத்தின் மீதான அந்த சேவை பண்ணுறது இல்லாமல் எப்போ ஹீலிங் கொடுக்கணும்னு தோணுச்சு, அல்லது உங்களோட ஹீலிங் யாராவது புரிஞ்சு நீங்கள் ஹீலிங் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு உடம்பு வலி சரியாயிடுச்சு அல்லது மனசு சரியாயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் தொடர்ந்துருப்பீங்க, அது எப்போ நடந்துச்சு? இல்லை, நான் பிளஸ்ஸிங் கொடுக்கக்கூடியது ஹீலிங். அதை வந்து பிளஸ் பண்ணுறோம், அது ஹீல். அது எல்லோரும் பண்ணுற மாதிரி எல்லோரும் தலையில் வச்சு பண்ணுவாங்க, இல்லை வந்து நெஞ்சு மேலே கை வச்சு பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எல்லா பெரியவங்க, இப்போ நம்ம பெரியவங்களும் என்ன பண்ணுவாங்க, என்ன முதுகை தட்டி கொடுப்பாங்க, நல்லாரு தைரியமாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நான் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து நான் ஒரு ஹீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்போவுமே ஒரு செகண்டு, ஒரு நிமிஷங்கள் ஒரு ஹீலிங்கிறத வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு மேக்னெட்டிக் கொடுக்கக்கூடியது, மேக்னெட்டிக் பவர் கொடுக்கக்கூடியதாக ஹீலிங். நான் கொடுக்குறத பார்த்திங்கன்னா என்னுடைய 3வது விரலில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த உச்சியில் வந்து ஒரு செகண்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி அதிலிருந்து எனக்குள்ளே ஒரு ஷாக் மாற, ஒரு ஷாக் மீன்ஸ் நான் சொல்கிறது ஒரு பவர். அந்த பவருங்கிறத வந்து எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா, பைரருடைய சக்தியை நம்ம ஒருநிலைப்படுத்திக்கிற மனசை, அந்த ஒருநிலைப்படுத்தி நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது போது மனசு ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க, மன நிம்மதி கிடைக்கிது, அது ஒரு எனர்ஜி கிடைக்குது மைண்டுக்குள்ளே. எப்படி நம்ம ஒரு கோயிலுக்கு போய் நம்ம வந்து கையெடுத்து சாமி கும்பிட்ற போது இன்றைக்கி ஒரு அற்புதமான தரிசனம் சொல்கிறோம், அது மாதிரி இந்த பிளஸ்ஸிங் நான் கொடுக்கக்கூடியது ரொம்ப அற்புதமாக ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க, என்னமோ தெரில சாமி உடம்பு செலுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே அந்த பைரோடைய சக்தி தான், அருள் தான். இப்போ உங்ககிட்ட கால் பெருவிரல் ரேகையை பார்க்க வரவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளோடு வருவாங்க, நிறைய கண்ணீர்களோடு வருவாங்க. அதையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகும்போது சில இடங்களில் சில பேர்லாம் வந்து ஏதாவது கொடுத்து விடுவாங்க, அது எலுமிச்சம்பழமோ பூவோ அந்த மாதிரி ஏதாவது, இதை வச்சுக்கோங்க கொஞ்ச நாளைக்கு மனசு, அந்த மாதிரி நீங்கள் என்ன கொடுத்து விடுவீங்க? கண்டிப்பாக நான் வந்து எப்போவுமே வந்து பைரவருடைய விபூதின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் வைக்கிறது கூட பச்சதை வைப்பேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இதுக்காக வைக்க முடியாது. நான் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பைரவருடைய படம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு குட்டி யந்திரம் கொடுப்பேன். பைரவருடைய யந்திரம் எப்போவுமே பாக்கெட்டில் வைக்க சொல்லி கொடுத்துருப்பேன். பைரவருடைய சுவாமி படம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பைரவர் விபூதி, பைரவருடைய யந்திரம், இந்த மூணு விஷயங்கள் கொடுத்துட்ருக்கேன். ஒரு லெமன் எப்போவுமே சுவாமி பாதத்திலிருந்து ஒரு 5-7 லெமன் வரும். எப்போவுமே நான் வீட்டிலேருந்து பூஜையிலிருந்து பூஜை ரூம்பிலிருந்து சுவாமி பாதத்திலிருந்து அந்த கனி கொடுத்துருவேன். இது மாதிரி வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு வீட்டில் டெய்லியும் பார்த்திங்கன்னா அந்த சுவாமி படத்தை வச்சு, பைரவர் படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இன்னொன்று, அந்த விபூதி, பைரவருடைய விபூதி டெய்லி நெத்தியில் வச்சுக்கிற போது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு எனர்ஜி கிடைக்குது. அது எப்பவுமே பாக்கெட்டில் வைக்கிறவர் பைரவரே கூட இருக்கிற மாதிரி ஒரு சக்தியும் ஒரு உணர்தல் உந்துதல் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் கேட்கணும், ஆனால் இருக்கிற இந்த அரை மணி நேரத்தில் மக்களுக்கு தேவையானது வேக வேகமாக கேட்டேன். ரொம்ப நன்றி சாமி. பைரவருடைய அருளால் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக இருக்குன்னு பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
எப்பவும் பைரவர் நம்புங்க, கைவிட மாட்டான். பைரவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ இருக்கணும்னு, என்னுடைய ஆசீர்வாதம் பைரவருடைய ஆசீர்வாதம்.